அனைவருக்கும் வணக்கம். கேள்வி ஒன்று. ஜாதி பேதம் பார்க்கின்றனர் என்று பிராமணனையே குறி வைக்கிறீர்களே. தமிழகத்தில் பிராமணனை தவிர வேறு எந்த ஜாதியினரும் வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவரும் பேதம் பார்ப்பதில்லையா? பிரிவுகள் வேறு எங்கும் கிடையாதா? அல்லது அது உங்கள் கண்களில் படவில்லையா? கேள்வி இரண்டு. கடவுள் இல்லை என்று கூறும் நீங்கள் கிறிஸ்து இல்லை, அல்லாஹ் இல்லை என்று தைரியமாக கூற முடியுமா? கேள்வி மூன்று. தியாகராஜர் ஆராதனையை கேலி செய்யும் உங்களுக்கு முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை கேலி செய்து அறிக்கிவிடும் அளவிற்கு தைரியம் இருக்கிறதா? கேள்வி நான்கு. பிராமணன் பூணூலை அறுக்க துணிந்த உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவனின் சில்வை டாலரையோ அல்லது ஒரு முஸ்லிமின் தொப்பியையோ அல்லது ஒரு சிங்கின் தலைப்பாகையோ அகற்றும் ஆண்மை உண்டா? கேள்வி ஐந்து. தாலி அகற்றும் போராட்டம் நடத்திய உங்களுக்கு தாலியோடு இருக்கும் எவரும் அவர் கணவரும் திராவிடர் கழகத்தில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் பெரியார் டிரஸ்ட் உறுப்பினர் பதவிக்கும் தகுதி இழக்கிறார்கள் என்றும் ஒரு அறிக்கை விடும் அளவிற்கு தைரியம் உண்டா? கேள்வி ஆறு. எடுத்ததற்கெல்லாம் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த திராவிட கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் என்றும் உங்களை நம்பி நாங்கள் இல்லை என்றும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் மட்டும் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் என்றும் பிரச்சாரம் செய்ய தைரியம் உண்டா? கேள்வி ஏழு. கடவுள் வழிபாட்டையும் சடங்குகளையும் எதிர்க்கும் நீங்கள் ஈவேரா சிலைக்கு பிறந்த நாள் அன்று மாலை போடுவதையும் இறந்த நாள் அன்று மலர் தூவி மாலை போடுவதையும் நிறுத்த முடியுமா? அல்லது அண்ணாதுரை, காமராஜர், எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை போடுவதையும் மலர் அஞ்சலி செய்வதையும் கேலி பேசியும் கண்டிக்கவும் உங்களிடம் திராணி இருக்கிறதா? கேள்வி எட்டு. இந்துக்களை மட்டும் எதிர்க்கும் பழக்கத்தை உடைய நீங்கள் மற்றவர்கள் முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள், மட்டமானவர்கள் என்று நினைக்கிறீர்களா அல்லது கூற அஞ்சுகிறீர்களா? கேள்வி ஒன்பது. நாட்டில் நடந்துள்ள கொலைகள், குண்டுவெடிப்புகள், கொள்ளைகள், கவல திருட்டுகள் இவற்றில் இந்துக்கள் பங்கு எவ்வளவு சதவீதம், பிற மதத்தினரின் பங்கு எவ்வளவு சதவீதம் என்ற விவரங்கள் உங்களிடம் உண்டா? அதை மேடையில் பட்டியலிடும் துணிவு இருக்கிறதா? கேள்வி பத்து. இந்துக்களிடையே ஜாதி வரியை தூண்டி பிரித்தாள நினைக்கும் கருமர்களே பிற மத ஜாதி வேறுபாடுகளை மூடி மறைப்பது ஏன்? மேடையில் பேச நடுங்குவது ஏன்? கேள்வி பதினொன்று. சிவனும் இல்லை, அல்லாஹ்வும் இல்லை, இயேசுவும் இல்லை என உங்கள் அறிவிப்பு பலகையில் எழுத தைரியம் உள்ளதா? கேள்வி பன்னிரண்டு. திராவிட நாத்திகத்தை ஆதரிக்கும் அனைவரின் மனைவிகளையும் பொது மேடையில் நிற்க வைத்து தாலி அகற்றும் நிகழ்ச்சி நடத்த முடியுமா? கேள்வி பதிமூன்று. இந்துக்கள் உருவாக்கி சிறப்பாக உலகளவில் செயலாற்றி வரும் TCS, இன்போசிஸ், காக்னிசன் போன்ற கம்பெனிகளில் தமிழன் வேண்டாம் வேண்டாம், திராவிடன் வேலை செய்யக்கூடாது என்று உங்களால் அறிக்கைவிட முடியுமா? உங்கள் குடும்ப உறுப்பினரை அந்த வேலையில் இருந்து ராஜினாமா செய்ய வைக்க முடியுமா? கேள்வி பதினான்கு. பாம்பையும் பார்ப்பானையும் கண்டால் பாம்பை விட்டுவிட்டு பார்ப்பானை கொல் என்ற உங்களால் அந்த பாம்பை உங்கள் கழுத்தில் மாட்டிக்கொண்டு ஊர்வலம் வர முடியுமா? கேள்வி பதினைந்து. குங்குமம் வைத்தவரை நெற்றியில் என்ன காயம், ரத்தம் வந்திருக்கிறதே என்று கேள்வி பேசியவர் வைணவத்தை பரப்பிய ராமானுஜரை பற்றி எழுதியதை உங்களால் தட்டி கேட்க முடியாதது ஏன்? கேள்வி பதினாறு. இந்துக்கள் தாலி அணிகிறார்கள், கிறிஸ்தவர்கள் திருமண மோதிரம் அணிகிறார்கள், முஸ்லிம்கள் பர்தா அணிகிறார்கள். இந்துக்கள் தாலியருக்கு போராட்டம் நடத்திய நீங்கள் கிறிஸ்தவர்கள் மோதிரம் கழற்றும் போராட்டமும் முஸ்லிம்கள் பர்தா கழற்றும் நிகழ்ச்சியும் நடத்தும் ஆண்மை இருக்கிறதா? கேள்வி பதினேழு. பார்ப்பனன், வைசியன், சத்திரியன், சூத்திரன் என்ற பிரிவு அவரவர்களின் பிறப்பு திறனை கொண்டு நெறியமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்று தெரிகிறது. இருந்தாலும் காவல் நிலையங்களில் அல்சேஷன் கூடாது, பாமரேனியன் வகை நாய்க்குட்டிகள் தான் காவலுக்கு வளர்க்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தும் துணிவும் அறிவும் உங்களுக்கு உண்டா? கேள்வி பதினெட்டு. இவே ராமசாமி கொள்கைகளின் வாரிசு என்று சொல்லிக்கொண்டு திரியும் நீங்கள் அவர் கொள்கைகளை வேறு எவரும் வெளியிடக்கூடாது என்று நீதிமன்றம் சென்றீர்களே ஏன்? அவர் கொள்கைகள் பரவக்கூடாது என்ற எண்ணமா அல்லது சில்லரை பறிபோய்விடுமே என்ற பயமா? கேள்வி பத்தொன்பது. பூணூல் என்பது ஒரு பகுதியினரின் அடையாளம், உங்களுக்கு கருப்பு சட்டை போல. பூணூலை அறுக்கும் உங்கள் பகுத்தறிவு கருப்பு சட்டை பற்றி ஒன்றும் உணர்த்தவில்லையா? கேள்வி இருபது. ஒன்றின் மீது நம்பிக்கை இருந்தால் அதை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயமில்லை, யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அப்படி இருக்க பிராமணனையும் கடவுளையும் தூற்றி பொழைப்பு நடத்துகிறீர்களே, உங்களுக்கு வேறு வேலை வெட்டி கிடையாதா? நன்றி.